வணக்கங்க. இன்னைக்கு வந்து எதை பற்றி காமிக்க போறீங்க நீங்க வீடியோ? இன்னைக்கு அந்த நீட்டிங் சம்மந்தமானதை காட்டலான்ட்டு. க்ரோஷான்னு ஒன்று இருக்கு, நீட்டிங் நீடில் வச்சு அந்த இது பண்ணுறது, அது ஒரு மெத்தடு. இது வந்து க்ரோஷே ஊசியில் பண்ணுற மெத்தடு. இந்த ரெண்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரோஷா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நீட்டிங்க்கு போகலாம். க்ரோஷாவில் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுன்னு வாங்க, அதுதான் பேசிக் இது ஸ்டிச்சு. அதை போட்டுட்டு அதிலிருந்து ஹாஃப் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு ரெண்டு மூணு இது இருக்குது அதில். அது அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் எப்படி போடுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அந்த நாலு ஸ்டிச்சஸ் இருக்குது அது மொத்தம். அதை நாலும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பேசிக்கு, மீதி நாம் வந்து டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸு யூடியூப்பில் நிறைய இருக்குது, அதை வச்சு நாம் எந்த பேட்டர்ன் போடுறோமோ எல்லாமே அந்த மூணு நாலு ஸ்டிச்சை வச்சு தான் வரும். அதில் நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் போடலாம். அப்படி போடும்போது முதல்ல வந்து இந்த தலைக்கு கேப் போடலாம் அப்படின்ட்டு அதை போட்டோம் நாங்கள். இது நல்லா அழகாக வரும் உங்களுக்கு, இந்த வின்டருக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நாம் வந்து இந்த ஹெட்பேண்டுன்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி தயார் பண்ணி காதுக்கு குளிர்காலத்தில் இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது த்ரெட்லேயும் நம்ம பின்னலாம். இந்த இது நல்லா அழகாக வரும். இது வந்து த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு, இது வந்து உல்லு. இந்த மாதிரி ரெண்டு மூணு இது சும்மா இது சின்ன பசங்க பேபீஸ்க்கு நாம் இதை போட்டு அழகு கூட இதை போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்தது ஒன்று. திக்னஸ் எல்லாமே இந்த த்ரெட்டை பொறுத்து தான், இது வந்து த்ரெட்டு பொறுத்து தான். அந்த உள்ளு வந்து எவ்வளோ திக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து திக்காகவும் தின்னாகவும் தெரியும் நமக்கு. அதை வச்சு தான் இது ரொம்ப திக்கான உள்ளு. இது அந்த உள்ளில் நம் முதல்ல ஷால் பண்ணுறதுக்காக ஒன்று வாங்கி அதை பண்ணாங்க, அதில் மீதி இருந்ததை வந்து இந்த மாதிரி கேப்பு பண்ணாங்க. இது கேப்பு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கேப்பு. இதிலருந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஸ்வெட்டர் யூஸ் தைக்க கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மெத்தடில் பின்னாங்க அவங்க. இதுவும் க்ரோஷா ஊசியில் பின்னது தான். இது பேட்டர்ன் எப்படின்னா நீட்டாக இந்த மாதிரி ஒரு மஃப்ளர் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக போகும், அப்படியே பேக்கில் மறுபடியும் இந்த இடத்துல வந்து முடிச்சுடுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பீஸ் தயார் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் வந்து நம்ம ஹைட்டு எவ்வளோ இருக்கோமோ அது வரைக்கும் பேக்கில் அவங்க ரெண்டு பீஸும் இது இங்கே ஜாயிண்ட்டு ஆகுது பாருங்கள். இந்த பீஸும் இந்த பீஸும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணோம்னா இது பேக் நமக்கு கவர் ஆகிடுது, பேக் வந்துடுது. அதுக்கப்புறம் நெக்குக்கு வரும்போது அந்த இடத்த அப்படியே விட்டுடணும், விட்டுட்டு மறுபடியும் அந்த நெக்கு ஹைட்டுக்கு விட்டுட்டு மீதியை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டு கவர் ஆகிடுது. இப்போ இந்த ரெண்டு மஃப்ளருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு மஃப்ளரையும் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல விட்டோம்னா இது ஒரு உங்களுக்கு ஸ்வெட்டர் மாதிரி கிடச்சிடும். இப்போ கை வேணும்ன்னும் போது இந்த ஜாயிண்ட்டில் வந்து இந்த சைடில் நம்ம ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டுக்கு வரைக்கும் நாம் இங்கே ஜாயின் பண்ணிடணும். மீதி இதை வந்து நம்ம இங்கே கைக்கு அட்டாச் பண்ணி மறுபடியும் இங்கே எப்படி பின்னோமோ அதே மெத்தடில் இங்கே பின்ன வேண்டியது தான். பின்னிட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னா கை வந்துடும். நம்ம கை வந்து லெங்க்த்து ஃபுல் லெங்க்து ஃபுல் ஹேண்டாக நம்ம வச்சுக்கலாம், இல்லை ப்ளவுஸ் மாதிரி ஹாஃபாக இதுவும் வச்சுக்கலாம் நாம், அந்த மாதிரி அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான் இது. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பின்னாங்க. பின்னிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்ம இதை எப்படி ஆம்மோலுக்கு கட்டாக பண்ணணும், இங்கே அப்புறம் நெக்குக்கு எப்படி நம்ம க்ராஸாக நம்ம பின்னுறது, இந்த நெக்கை எப்படி இல்லை ரவுண்டு நெக்கை எப்படி கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு டவுட்ஸுங்க வரும். இதை அந்த எந்த டவுட்டுமே இல்லாமல் ஒரு லெங்க்த்தாக நம்ம பின்னிட வேண்டியது தான். பின்னிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஒரு ஸ்வெட்டரே பின்னிடலாம். இது ஒரு ஈஸி மெத்தடு. இந்த இதை ட்ரை பண்ணாங்க எங்கள் டாக்டர் தான் இதை பண்ணது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு மூணு நாலு ஸ்டிச் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன், அதை வச்சுட்டு இவங்க பெரிய ஸ்வெட்டரே பின்னாங்க. அது ரொம்ப நல்லா அழகாக வந்தது, நல்லாவும் இருக்குது. இது இதில் இருந்து இது இன்னொன்று வந்து
நம்ம நீட்டிங் நீடில் இருக்குது பாருங்கள், அதில் பின்னுறது இது. இதை வந்து நான் மஃப்ளராக நான் இது இப்போ ஸ்டிச் பண்ணேன், இதை சாரி நிட் பண்ணேன் நான். இதை அந்த நீட்டிங் நீடில் ரெண்டு நீடில் வச்சு பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மெத்தடில் இதை பண்ணது. இது இந்த மாதிரி அந்த நீடில் பண்ணுறதும் எங்கள் டாட்டருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நான் இதை பின்னவே தனக்கும் அது கற்றுக்கணும்னுட்டு ஒரு ஆசை. அவளும் இப்போ தயார் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அந்த கைவினை பொருள்கள் செய்கிறது இது வந்து நமக்கு ஒரு பெரிய உபயோகமாகவும் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு உபயோகமாக நம்ம இதை இது ஒன்றும் தயார் பண்ணால் இது கடையில் வாங்கிறது ஈஸி தான், ஆனால் நாமளே நிட் பண்ணி நம்ம உபயோகிக்கிறோன்னும் போது ஏற்படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கைவினை இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ரொம்ப நன்றிங்கம்மா. ஏன்னா எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் பார்த்தா நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். ஏதாவது ஒரு கர்ச்சிஃபாவது பண்ணணும் நம்ம அப்படின்னு நினைப்பாங்க. ஆமாம், அப்புறம் அதை பண்ணும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அவங்க பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம சின்ன ஒரு கர்ச்சிஃப் மாதிரி கூட தயார் பண்ணலாம். சின்னதாக இது பண்ணி ஒரு ஃபோன் கவர் மாதிரி கூட நாம் அதுக்கு போட்டுக்கலாம். இல்லை வேறு ஒரு இப்போ நிறைய பேர் இந்த இது எல்லாம் நோன்பு இது பண்றதுக்கு அந்த பிளேட் மேல கவர் பண்றதுக்கு கூட நம்ம முதல்ல சின்னதா தயார் பண்ணி கத்துக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் பெருசு பெருசா நம்ம வேற வேற இதை டெவலப் பண்ணிக்கிறது நம்மளோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான். இப்ப யூடியூப்லயே எல்லாமே நமக்கு கிடைக்குது, அதை பார்த்து நமக்கு இந்த ஸ்டிச் தெரியல அது தெரியலன்னு யோசிக்க வேணாம், கவலைப்பட வேண்டாம், எல்லா ஸ்டிச்சும் அதுல இருக்கு. நாம அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம விருப்பப்பட்ட டிசைனை நம்ம அதில் நாமளே போட்டு தயார் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே நமக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்கம்மா.